ஓ, அதுக்குள்ளே வீடியோ வந்துருச்சா? சரி வாங்க, ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்டு டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அ நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் செக்யூரிட்டி கேமராவை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி கேமரான்றது நார்மலான விஷயம் மாதிரி ஆகிடுச்சு. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லேருந்து சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப் வரைக்கும் செக்யூரிட்டி கேமரா இல்லாத இடமே இருக்காது. ஆனால் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம என்றைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? கொஞ்சம் கஷ்டம் இல்லை. சரி, இந்த வீடியோவில் நாம் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இன்ட்ரோலாம் போதும், நம்ம டக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பைத்தான் ஓப்பன் பண்ணி புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி கேமரான்னு அதில் இருக்கிற மைன் டாட் பிவாயில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு, இது வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைல் இல்லை கமாண்ட். அது உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி Opencv2ன்ற கமாண்டை சர்ச் பண்ணால் பைத்தானோட கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டைரெக்டாக அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த காப்பி பண்ண லிங்க்கை நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம், சாரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம கோடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், ஆனாலும் கவனிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதும் இந்த கமாண்டை வந்து நாம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட கேமரா ஆன் ஆனது நம்மளோட ஃப்ரேம் எப்படி வரும், அதிலிருந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டெப் ஒன். நார்மல் ஒரு கேமரா ஆன் ஆனதும் நம்மளோட ஃப்ரேம் வந்து எப்படி கேப்சர் ஆகுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான், வெறும் 4 லைன்ஸ் ஆஃப் கோடிங் தான் தேவைப்படும். ஸோ ஃப்ரேம் ஒன்னுன்றது நம்மளோட ஃப்ரேம் தான் கேப்சர் ஆகும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட கோடிங் ரெடி ஆகிடுச்சு. டக்குல ரன் பண்ணலாமா? அப்பா வந்துருச்சுடா. சரி, நாம் இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். செகண்ட் ஸ்டெப்புன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரேம் 2. ஃப்ரேம் 1க்கும் ஃப்ரேம் 2க்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரேம் 1ல் நம்மளோட நார்மலான ருட்டீன், அதாவது டே ருட்டீன் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஃப்ரேம் 2ல வந்து நைட் டைம் ருட்டீன். டேக்கும் நைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ நைட் டைமில் எப்படி கேப்சர் ஆகுதுன்றது தான் ஃப்ரேம் 2ல பார்க்க போகிறோம். மூமெண்ட்ஸ்லாம் கிளியராக வருது, ஆனாலும் அவ்வளோ கிளியராக இல்லை. நம்ம வந்து பேக்ரவுண்ட் கிரேயில் கொடுத்ததுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதில் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் பிளர் ஆக்கியும் அப்புறமா இதோட திக்னஸ்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியும் பார்க்க போகிறோம். நார்மலாக இருக்கும்போது வந்து எந்த ரியாக்ஷன்ஸும் காட்டாது. அதே நம்ம வந்து பாடி ஷேக் பண்ணுறதோ, அதாவது ஃபிங்கர்ஸ் ஏதாவது ஷேக் பண்ணலாமோ, அசைச்சாலோ, அந்த மாதிரி பண்ணாலோ தான் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும், ஃப்ரேம் 2ல வந்து கேப்சர் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணால் இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? அதாவது நம்மளோட ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, தலையாட்டுறது, இதெல்லாம் ப்ராப்பராக தெரியுதா? இது இந்த மாதிரி தான் நைட் டைமில் நம்மளோட செக்யூரிட்டி கேமரா வந்து கேப்சர் ஆகும், ஃப்ரேம் 2 வந்து கேப்சர் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போது ஃப்ரேம் 3க்கு போகலாம், அதாவது தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் எப்படின்னா வந்து நம்ம நார்மலாக நடக்கும் போது, ஓடும் போது, உட்காரும் போது, ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணும் போது நம்மளோட பாடிஸ் எல்லாம், பாடி பார்ட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும் இல்லையா, அதை வந்து டிஃபைன் பண்ணி காட்டும். ஸோ நான் இப்போ எப்படி மூவ் ஆனாலும், எந்த சைட் போனாலும் கரெக்டாக டிஃபைன் பண்ணி காட்டுது இல்லையா? இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சின்ன சின்ன மைன்யூட்டாக பார்க்காம, இப்போது தலைனா தலை அசைக்கிறது மட்டும், கைனா கையாட்டுறது மட்டும், அந்த மாதிரி மட்டும்தான் டிஃபைன் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்டர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இது ரன் பண்ணதும் நம்மளோட ஃபேஸ் தான் ஓப்பன் ஆக போகுது. இதில் என்ன ஆச்சரியம்? வந்துடுதா? ஓகே. இப்போது தலை அசைச்சா அது வந்து பாக்ஸ் ஷேப்பில் காட்டுதா? கை ஆட்டினாலும் ரெக்டாங்கிள் ஷேப், அதோட ஷேப்பில் வந்து காட்டும். நார்மலாக சின்ன கெஸ்டர்ஸ்லாம் வந்து கேப்சர் ஆகாது. இப்போ ஃபிங்கர் ஆட்டுறேன், ஆனால் அதை வந்து கேப்சர் ஆகலை. இதே கை ஆட்டினா அதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் காட்டுது, அதாவது பர்டிகுலராக நம்மளோட பாடியில் இந்த பார்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டெப். நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன், சரி கண்டுக்காதீங்க.
க்ளியராக தெரியணுன்றதுக்காக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4, அதாவது கரெக்டாக ப்ராப்பராக மாடிஃபை ஆகுறது தான் ஸ்டெப் 4. சில சேஞ்சஸ் கொடுத்த உடனே இது ரன் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, பர்ஃபெக்ட். நம்மளோட செக்யூரிட்டி கேமரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இல்லை, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டச் கொடுத்துட்டு முடிச்சிடலாம், அதாவது சவுண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். பர்ஃபெக்டாக இருக்கா? உங்களோட செக்யூரிட்டி கேமராவும் ரெடி ஆகிடுச்சு. Hope you all loved and enjoyed it, guys. Thank you for your precious time and thank you for watching this video. Please do subscribe and support our channel. Thank you.